ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ஸ்டடீஸ் முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஜாப் போன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மேரேஜ் பண்ணி போனுவாங்க. பட் மை பேரண்ட்ஸ் கேவ் மீ தேர்ட் ஆப்ஷன், என்னென்னா போய் விளையாடு, போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணுன்னு. ஐ ரியலி லைக் டு தேங்க் மை ஃபாதர் மதர் அண்ட் மை பிரதர், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணது, என்னை சப்போர்ட் பண்ணுது ஃபினான்ஷியலாகவும், என்னை ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாமே மை மாம் அண்ட் டேட் தான். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் சதீஷ் சார். எனக்கு இன்னமும் நம்ப முடியல எப்படி வந்து அவர் என்னை சூஸ் பண்ணாருன்னு. பிகாஸ் நான் பாட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அகாடமியில், 2 to 3 times வந்து அவர் அகாடமி வந்து பார்த்தாரு, அண்ட் ஹீ வெண்ட் ஆஃப். அப்புறம் என் கோச் தான் சொன்னார், உனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், நானும் எதுவும் சைட் ரோல் இருக்கும், ஓகே அத்லீட்ஸ் ரியல் அத்லீட்ஸ் ஏற்படுறாங்கன்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் பேசினார். அவர் ஆஃபீஸில் பேசுறதுக்கப்புறம் 2 days வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஷாக்டாக இருந்தோம் வீட்டில், என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் மீடியா சைடில் வந்து சுத்தமாக வந்து எந்த லிங்க் டச் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஸ்டடி ஸ்போர்ட்ஸ்னு இருந்த எனக்கு வந்து மீடியான்னு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸும் வந்துட்டு கேட்டாங்க, ஓகே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நடிக்க ஆசை இருக்கா அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு. ஸோ மாம் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க, போ சரி ஆக்ட் பண்ணு, டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ சார் என்னை வந்துட்டு மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுவும் யாரும் நியூவாக வரவங்களுக்கு லீட் ரோல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் ஷில்பா மேம், லைக் ஷி வாஸ் அ சிஸ்டர் டு மீ. இந்த மூவியில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து டிப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சரி எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி கேமரா முன்னாடி பிஹேவ் பண்ணணும், எப்படி இது ஏன்னா 2 months வந்துட்டு ஆக்டிங் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ மேம் தான் ஃபுல்லாகவே இந்த சைட் மேம் இன்சைட் சார் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க மூவி ஃபுல்லாகவே. ஏகாம்பரம் சார் ஆல்சோ எப்படி எல்லா ஷார்ட்ஸுமே எனக்கு எப்படி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. எவ்ரிபடி இன் திஸ் ஃபிலிம் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் பிரேம் சார், சந்திரன் சார், மேம், எஸ்பெஷலி மேம். என் மேம் சொல்கிறாங்க நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். மேமோட எனர்ஜி தெரியாது, செட்டில் இப்படி போவாங்க அப்படி போவாங்க, டான்ஸ்லாம் வந்துட்டு மேம் பயங்கரமாக சொல்லி தருவாங்க. ஃபுல்லாக மேம் பார்க்கணும் செட்டில். தேங்க்யூ மேம். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் இந்தியன் ட்ரையாத்லான் அகாடமி என்னை சப்போர்ட் பண்ணி மூவி ஆக்ட் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. இந்த மூவியில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்துட்டு ரியல் அத்லீட்ஸ், என்னோடய டீம்மேட்ஸ், என்னோடய கூட ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி மூவி செட்டில் வந்து ரியலாக ஆக்ட் பண்ணாங்க, ரியலாக வந்து ட்ரையாத்லான் பண்ணாங்க. அதை அப்படியே சார் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி லைவாக வச்சுருக்காரு மூவியில். ஐ டிட் மை பெஸ்ட், எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்தா எனக்கு வந்து அதோட 100% கொடுக்கணும். ஐ டிட் மை பெஸ்ட், என் எஃபர்ட்ஸ்க்கு வந்து இந்த மூவி பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி இன் திஸ் ரூம், எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.